கொரோனா தாக்கத்தை முன்னிட்டு அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் பள்ளிகள் தொடங்கப்பட்ட நிலையில் அம்பாசமுத்திரம் தாலுகா கலிடைக்குறிச்சி திலகர் வித்யாலயா மேல்நிலை பள்ளி 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ளனர். இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் நமது மயூரி டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம். தமிழக அரசும் மத்திய அரசும் பள்ளிகள் கல்லூரிகள் சிறப்பாக நடைபெறுவதை முன்னிட்டு சில நிலையான வழிமுறைகளின் மூலம் கடந்த ஜனவரி 19ஆம் தேதியிலிருந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளார்கள். இது நம்முடைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும். பெரிய பள்ளிகளில் நகர்ப்புற பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்றுகின்றன. அதே வேளையில் நம்மை போன்ற கிராமப்புற பள்ளிகளில் ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெற்றாலும் தமிழக அரசானது கல்வி தொலைக்காட்சியின் மூலமாக மாணவர்களுக்கு பல்வேறு விதமான வகுப்புகளை நடத்தினார்கள். அவ்வாறு இருந்தாலும் கிராமப்புற மாணவர்களுக்கு நேரடியான ஆசிரியர்களின் ஒரு கவனிப்பு தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் நம்முடைய தமிழக அரசு அருமையாக இந்த ஒரு பள்ளிகளை திறக்க ஆணையிட்டுள்ளது. தமிழக அரசிற்கு இதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வகுப்பில் அதிகபட்சமாக 25 மாணவர்களை மட்டுமே அனுமதிக்க அவர்கள் அனுமதி வழங்கியுள்ளார்கள். அடுத்ததாக பள்ளிக்கு உள்ளே வரும்பொழுது மாணவ மாணவிகள் சோப் நீரினால் கைகளை நன்கு சுத்தம் செய்து கொண்டு மேலும் சானிடைசர் மூலமாக நன்கு கையை கழுவிக்கொண்டே வகுப்பிற்கு வர அனுமதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதற்கு முன்னதாகவே அனைத்து பள்ளிகளிலும் கிருமி நாசினியை கொண்டு அனைத்து அறைகளையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அதன்படியே தமிழகத்தில் உள்ள அனைத்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் சீரும் சிறப்புமாக கடந்த 19ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் நடைபெற்று வருகின்றன என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்காக மத்திய அரசிற்கும் தமிழக அரசிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கான ஒரு அருமையான ஏற்பாடு செய்த மயூரி டிவிக்கும் மயூரி டிவி நிர்வாகத்திற்கும் எங்களுடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.